மனோ சாருக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஹாப்பியான விஷயம்னா நான் முத ஆளாக நிற்பேன் அப்படின்னு எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா, அவர் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக அதுவும் வந்து மனோ சாரோட இந்த 40th year செலிப்ரேஷனை நம்ம வந்து இன்னும் பிரம்மாண்டபாவம் பண்ணோன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டெலிவிஷனுக்கு அவர் வந்து கால் எடுத்து வச்சு இன்னைக்கு மனோ சாருக்காக வந்திருக்காரு. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்றத நாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி ஸ்பெஷல் கெஸ்ட் மக்களே. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிரலாம் மக்களே. வெல்கம் சார், வெல்கம் டு சூப்பர் சிங்கர். Thank you very much. நீங்க வந்து மனோ சாருக்காக நீங்க இன்னைக்கு வந்து after many years and that too first time in Vijay Television நீங்க வந்து உங்களோட பிரசன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாட் யூ ஹேவ் டு சே சார்? மனோக்காக தான் நான் வந்தேன். 5 வருஷமாக நான் வெளியே எந்த ஃபங்க்ஷனும் போகிறதில்லை. ஐ வாலண்டியர்லி ரிட்டையர்ட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் இன் 2018. பெற்றால் தான் பிள்ளையான்னு சொல்லுவாங்க, அது வழக்கத்தில் சொல்கிறது உண்டு. அதை மாதிரி மனோ எனக்கு ஒரு புள்ள மாதிரி. யார் பிள்ளைன்னா பெற்றா மட்டும் பிள்ளை இல்லை, ஆயுசு பூரா அன்போடையும் பாசத்தோடையும் அரவணைப்போடும் இருக்கிற ஒரு ஆளை பிள்ளைன்னு சொல்கிறதுல தவறே இல்லை. அப்படி பார்க்கும்போது மனோ என்னுடைய பிள்ளை, மூத்த பிள்ளை. எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்குது, இவர் பேர் மனோ, அவர் பேர் மனு. மனோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்போ 88 வயசாகுது. என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் கவலையை மறந்து சிரிக்கிற ஒரே ஆள் மனோ தான். இவர் சீரியஸாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நாங்களாம் சிரிப்பு நடிகர்னு பேர், ரொம்ப ரேராக தான் சிரிப்போம். வீட்டில் சிரிக்கவே மாட்டோம், சிரித்தா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அதனால் சிரிக்க மாட்டோம். சினிமாவில் கொடுக்குறானேங்கிறதுக்காக சிரிக்க முடியாது சொல்லிடுவோம். ஆக சதாசர்வ காலம் சிரிக்கிற ஒரே ஆளுனாக்க என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தது மனோ ஒன்று தான். அதனால தான் எனக்கு மனோ ரொம்ப பிடிக்கும். மனோவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது. லண்டனில் ஒரு பர்ஃபார்மன்ஸு பண்ணோம். அங்கே நேச்சுரலி நிறையா லேடிஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க. நாங்கள் கலைக்குழு இல்லையா, ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசி சார் எங்கிட்ட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அப்படியே பேசிட்டே வந்தாங்க. ஆஹா, ஒரு லேடி நம்மக்கிட்ட இந்த அளவு பேசுகிறாளே, எனக்கு ஒரு சந்தோஷம். கடைசியில் ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாரு, ஆம்பளைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆள் தான், இவர் தான் பேசுகிறார். அதோடு விட்டுருந்தா பரவாயில்லையே. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தப்புறம் ஒரு லேடி ஃபோன் பேசினான், சார் நான் உங்களுடைய ரசிகை சார், உங்கள் படத்தில் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியே இல்லை, இந்த பார் இல்லை விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், மரியாதையாக ஃபோனை கீழே வச்சுடு, இல்லைன்னா ஒரே அறை அறைவேன் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் உண்மையாகவே போடணும், இவர் இல்லை. நான் எங்கேயும் போகல, இங்கே வந்த காரணமே என் பிள்ளைக்காக நான் வந்தேன். அவர் இன்னும் இப்போ 40 ஆண்டுகள் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் கோல் ஊன்ற வரைக்கும் உங்கள் குரல் ஓயக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேரை நீங்கள் மகிழ்ச்சியாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் பட்டிருக்கேன், அதாவது கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் தொடர்ந்து இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களையும் நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். இசை எல்லாருக்கும் வராது, அது பசை மாதிரி உங்களை ஒட்டிகிட்ருக்கு. அதனால் கடைசி வரைக்கும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும். I pray to God to give you a long life and a wonderful musical career. Thank you. Thank you. Thank you. Thank you. மனோவை நான் அடிக்கடி பார்ப்பேன், ஃபோனில் பேசுவேன். ஃபோனில் பேசும்போது இவர் ஹலோவே சொல்ல மாட்டார், எடுத்தவொடனே ஒரு பாட்டு ஒன்று அப்படி ஏதாவது ஒன்று ஆகும். ஆஹா, இவர் தான் எனக்கு தெரியும்.
இங்கே எனக்கு வந்ததில் பெரிய மகிழ்ச்சி, உங்கள் ரெண்டு பேரையும் சைட்டை வச்சு பார்த்தது தான். நான் உங்களுடைய ஃபேன் ஆக்சுவலாக. சார், நம்ம வந்து வேற ஒரு சேனல்ல 2 வருஷமா நம்ம ஒன்னா வர்க் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் வி நெவர் காட் எ சான்ஸ் டு மீட் ஈச் அதர் சார். நான் எப்படி மிஸ் பண்ணேன்? இல்ல ஞாபகம் சார், நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கவே இல்ல, பேசிக்கவே இல்லன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். விட்டுருக்க மாட்டேன், காண்டாக்ட்லயே இருந்திருப்பேன். எப்படி கரெக்ட் சார்? நான் பெறாத என்னுடைய மகனுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன். சாரோட சன்னு நானு. விழுந்தது இள மனசு, இருக்கிற சுகம் அது பல தினசு. வாழ்வெல்லாம் யோகம், வாழ்த்துதே கொட்டும் கிட்டி மேளமே தொட்டணைக்க வேணுமே.